ஸ்ட்ராங்கா நல்லா ஒட்டிடுச்சு. நம்ம போட்ட இதெல்லாம் அந்த ஃபெஃபிகால்ல அந்த ஒயிட் சிமெண்ட்லாம் இது இனிமேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்கள். யூடியூப் தொழில்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து விலை கழுவுற சிங்க் வந்து உடஞ்சிட்டா அதை எப்படி ஒட்டுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இப்போ நிறைய பேர்த்து வீட்டில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கடப்பகல்ல தான் சிங்க் இருக்கும். இப்போ வைக்கிறவங்கலாம் வந்து சில்வர்ல சிங்க் வைக்கிறாங்க, அப்பெல்லாம் கடப்பகல்ல தான் வைப்பாங்க. அது வந்து உடஞ்சிருச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஒட்டுறது எப்படின்னு கஷ்டமா இருக்கும். அது இன்னைக்கு எப்படி நம்ம ஒட்டுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விளையக்கலர் சிங்க் ஒட்டுறதுக்காக நம்ம வந்து சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஜேகே சிமெண்ட் பாருங்கள். இந்த இது வாங்கிக்கணும். இந்த சிமெண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கணும். இதை இப்படி கொட்டி இதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃபெஃபிக்விக்கு இது ஒரு லிக்விடெலாம் நம்ம கலந்து, இது வந்து ஃப்ளக்ஸ் பாண்டிங்னு இது ஒரு லிக்விடு இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமேட்டுக்கு ஃபெஃபிகால் ஃபெஃபிகால் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணு பொருள் தான். இதை வச்சு நம்ம வந்து சிங்க் விளையக்கழுவுற சிங்க் எப்படி நம்ம ஒட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சிமெண்ட்டை வந்து நம்ம போட்டோம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃபெஃபிகால் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து ஊற்றலாம் இதுலேயே. எல்லாத்தையும் ஊற்றட்டா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த சிமெண்ட்டும் ஃபெஃபிகாலும் போட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம இதை இந்த கலந்துட்டோம். இப்போ வந்து இந்த லிக்விட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த லிக்விடை ஊட்ட போகிறோம். இப்போ இந்த லிக்விடை வந்து நம்ம ஊற்றலாம். ரொம்ப அதிகமாக்காது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எல்லாமே இதில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். நம்ம போட்ட அந்த மூணு பொருள் வந்து அந்த சிமெண்ட்டு ஃபெஃபிகால் அந்த லிக்விடோட சேர்த்து நம்ம வந்து போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி இப்படி வச்சு இப்படி நம்ம ஒட்ட வேண்டியதுதான். நல்லா அந்த சந்து தெரியாம நல்லா இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து நம்ம இதை இதை இந்த மாதிரி இந்த சிங்கில் நம்ம போட்ட இந்த கலக்கி வச்ச இந்த சிமெண்ட் இந்த லிக்விட் ஃபெவிகால்லாம் போட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஒட்டியிருக்கோம். இது வந்து 5-6 மணி நேரம் இது நல்லா காயணும். அதுக்கப்புறம் நம்ம 6 மணி நேரம் கழிச்சு இது எப்படி நல்லா ஒட்டிடும் இது. அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனல் டச். அப்புறம் ஃபைனல் டச் நம்ம கொடுத்துடலாம் கடைசியாக. இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம இதா இருக்கும், கரெக்ட், நல்லா யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். நீங்க வந்து உங்க வீட்டுல இதே மாதிரி சிங்க் உடைஞ்சிருந்தா நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நீங்க இதே மாதிரி கலந்து இதை ஒட்டினீங்கன்னா நம்ம வந்து நம்ம வெளியில இருந்து ஆட்கள் கூட்டிட்டு வந்து நம்ம செய்ய தேவையில்லை, நம்ம வீட்லயே நம்மளே செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 7-8 மணி நேரம் நம்ம ஒட்டின அந்த அந்த சிங்க் இருக்கு இல்லைங்களா, வெளிக்கலர் சிங்க், அது பாருங்க 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க ஒட்டிடுச்சு, இனிமேட்டுக்கு இது வரவே வராது பாருங்க. நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ இது இது வந்து இப்போ ஒரு வந்து இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஒரு ஃபினிஷிங் டச் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த இடமெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஒயிட் ஆக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபினிஷிங் டச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கல் நம்மளுக்கு வந்து இந்த கடப்பை கல் வந்து சிங்கில் வந்து கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம வந்து ஒயிட் பண்ண போகிறோம். இது ஒட்டுறதுக்காக நம்ம பிளம்பர்லாம் கூட்டிட்டு வந்தோமா நிறையா நம்மக்கிட்ட சார்ஜ் கேட்பாங்க. நம்மளுக்கு இந்த வேலை தெரிஞ்சிருந்தால் நம்மளே கடையில் இந்த ஒயிட் சிமெண்ட் அப்புறமேட்டுக்கு அந்த ஃபெவிகால் அந்த இது மட்டும் ஒரு 3 பொருள் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே இதை வீட்லேயே செஞ்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி எப்படி தொட்டி இருந்தது, இப்போ பாருங்கள் நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டு எல்லாம் அந்த கடப்பை கல் ஃபுல்லாக நம்ம ஒயிட் ஆக்கிட்டோம். இனிமேட்டுக்கு இது எதுவுமே பண்ண முடியாது. நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நல்லா ஒட்டிடுச்சு இந்த ஒயிட் சிமெண்ட் ஃபெவிகால் அந்த லிக்விட் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து ஒட்டிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இது தொட்டி இப்படி உடஞ்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒட்டிடுச்சு நம்ம போட்ட இதெல்லாம் அந்த ஃபெவிகால் அந்த ஒயிட் சிமெண்ட்லாம். இது இனிமேட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு பாருங்கள்.